மத்திய அரசு 8 ஆண்டுகால சாதனைகளில் மக்களிடம் கொண்டு சென்று வருகிறது. இதில் முக்கியமானது ஜல்ஜீவன் இயக்கமாகும். பாதுகாக்கப்பட்ட குடிநீரை அனைத்து வீடுகளுக்கும் குழாய்கள் மூலம் வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். 2024 அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் இலக்குடன் இத்திட்டம் மத்திய அரசால் கடந்த 2019 சுதந்திர தினத்தன்று தொடங்கி வைக்கப்பட்டது. வறட்சி மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் இத்திட்டத்திற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். என்னோட பேர் சரண்யா. எங்களுக்கு முன்னாடி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். வண்டி தண்ணியில் தான் நாங்கள் வந்து தண்ணி பிடிக்கணும். நேரம்லாம் எங்களுக்கு வீணாக செலவு தான். பழையில பிள்ளையில ஸ்கூலுக்கு அனுப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ தண்ணி பக்கத்து வீட்டில் வரைக்கும் நாங்கள் பக்கத்து வீட்டில் தான் போய் அள்ளணும். நைட்டெல்லாம் அங்கே தண்ணி அள்ள முடியாது, ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இப்போ இந்த திட்டம் வந்து எங்களுக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி வச்சு கொடுத்தாலும் எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. என் பேர் மரியா லோன்சியா. இங்கே வந்து எல்லார் வீட்லேயும் கிணறு இருக்குது, ஆனால் தண்ணி கொஞ்சம் உப்பு தண்ணியாக இருக்குது, குடிக்க முடியலை. எங்களுக்கு தண்ணி குடி தண்ணிக்கு அலைய வேண்டிய தேவையும் இல்லை. நாங்கள் வந்து வீட்டிலே தண்ணி பிடிச்சிக்கிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. என்னுடைய பேர் வெலிங்டன். முதல் நாள் எங்களுக்கு தண்ணி வராமல் நாங்கள் லாரியில் தான் தண்ணி வாங்கிட்டு இருந்தோம். அது லாரி எப்போ வரும்னு தெரியல. நாங்கள் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வேலைக்கு போகாமல் நின்று வாங்கிட்டு தான் தண்ணி வாங்கிட்டு இருந்தோம். ஒரு கூடம் 10 ரூபா படி வாங்குவோம். இப்போ இந்த பைப்பு வந்தோடனே எங்களுக்கு கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்குது.